இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இந்த சோர்ஸை பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, யார் வந்து ஒரு பொருள் வாங்குகிறாங்களோ அவங்க பணம் கொடுக்குறாங்க. இது டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ். டேக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் எல்லாமே யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க டிடக்ட் பண்ணும், அதுதான் டிடிஎஸ் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். டிசிஎஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், யார் பணம் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து டிசிஎஸ் அந்த அமௌண்ட்டை சேர்த்து வாங்கி கவர்மெண்ட்டுக்கிட்ட கட்டணும். முதல்ல டிடிஎஸ் என்னென்னு பார்ப்போம், இந்த டிசிஎஸ் என்னென்னு பார்ப்போம். டிடிஎஸ் அப்படிங்கிறது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அவங்க கொடுக்குற பணத்தில் ஒரு பர்சன்டேஜ் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க பேரில் கட்டிடணும். பணம் யார் கொடுப்பாங்க? பொருள் வாங்குறவங்க தான் கொடுப்பான், பொருளோ சேவையோ வாங்குறவங்க கொடுப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட இருக்குது. இப்போ நான் ஆடிட் பண்ணுறோம் இல்லையா, எவ்வளோவுக்கு மேலே தான் நான் ஆடிட்டு 2 கோடி, 1 கோடி முதல்ல இருந்தது 2 கோடியாக இருக்குது. 1 கோடின்னு வச்சுப்போமே, 1 கோடியில் இருக்கிறவங்க வந்து எல்லோரும் 44 AD வந்து 8% 6% கட்டி அவங்க ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்க இவ்வளோ சேல்ஸ் மட்டும் இவ்வளோன்னு காமிச்சிடணும், அதுக்கு ப்ரூஃப் வச்சுக்கணும். பர்ச்சேஸ் கிர்ச்சேஸ்லாம் வந்து எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், அது எவ்வளோன்னு தெரியாது. அப்புறம் வந்து மொத்தத்தில் 8% கட்டினா தி டோன்ட் நீட் டு மெயின்டைன் டீட்டெயில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து 1 கோடி கீழே காமிக்கிறாங்க, பர்ச்சேசஸ் 40 லட்சம் 50 லட்சம் இருக்குது. இது டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ். யாராவது ஒருத்தர் வந்து மோஸ்ட்லி 1 கோடி கீழே இருக்கவங்கன்னா என்னமுன்னா அவங்களுடைய சப்ளையர்ஸ் இருக்காங்களா, பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு இடம் 2 இடம் தான் இருக்கும், 3 இடம் தான், இந்த மாதிரி 20 இடம் 30 இடம் வாங்க மாட்டாங்க. சூப்பர் மார்க்கெட் தான் அந்த மாதிரி வாங்கினதுக்கு. மற்றபடி எல்லாரும் ஒரு இடம் 2 இடம் சைக்கிள், ஒரு உதாரணத்துக்கு என்ன, ஒரு சைக்கிள் ட்ரேடிங் கம்பெனி வச்சுக்கலாம், சைக்கிள் வாங்கி வைக்கிறாரு. அப்போ சைக்கிள் மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து வாங்குவார், என்ன ஒன்று வர 2 பிராண்ட் வாங்குவார், 3 பிராண்ட் வாங்குவார், எல்லா ப்ராண்ட்லேயும் வாங்க மாட்டார், ஏன்னா எது நல்லா போதும் அதுதான் வாங்குவோம். இப்போது அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்தாங்கன்னா பர்ச்சேசஸ் வந்து கூடிய மட்டும் ஒத்தல் இல்லை 2 பேருக்கு இருக்கும். சப்போஸ் 1 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுறாரு, அவர் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கும் ஒருத்தர்கிட்டேருந்து? குறைஞ்சபட்சம் 40 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் கூட, சில பேருக்கு வந்து 50-60 லட்சம் கூட இருக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டியில் பேசிக்காக யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம், கூட்ஸாக இருந்தால் 40 லட்சத்துக்கு கீழே. அப்போ இவங்க ஆடிட்டில் வராதனால இவங்கெல்லாம் ஜிஎஸ்டி உள்ள வரணுமா வேணாமான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஒருத்தர் வந்து 50 லட்சத்துக்கு மேலே ஒரு சைக்கிள் கம்பெனிலேருந்து சைக்கிள் வாங்கி விற்கிறாரு, அவர் டேர்ன் ஓவர் 1 கோடி தான் இருக்குது. அப்போது வந்து அவர் வந்து நான் ஆடிட்டில் வந்து 44 AD போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறம் வாங்க ஒரு 10 நிமிஷம் சார், 80A போட்டுறாரு. அப்போ அவர் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெர் இஸ் நோ டீட்டெயில். அதனால் இந்த செக்ஷன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்லாம் ட்ராக் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்கான் ஃபுல்லாக. யார் இது பணம் கொடுப்பார், யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க டேக்ஸ் டிடக்ட் பண்ணும். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, மோர் தேன் 10 க்ரோர் டேர்ன் ஓவர் இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2021-22 11 கோடி 10 கோடிக்கு மேலே இருந்தால் 2022-23 டிடிஎஸ் டிடக்ட் பண்ணும். இந்த 10 கோடிக்கு மேலே இல்லைன்னா இவங்க செக்ஷன் கிடையாது, இவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. 10 கோடிக்கு மேலே இருக்கணும் முந்தின வருஷம், அந்த வருஷம் கிடையாது, முந்தின வருஷம். இந்த வருஷத்தில் டோட்டல் பர்ச்சேஸ் எக்ஸீடிங் 50 லேக்ஸ், 50 லேக்ஸ் சொல்லும் கிடையாது, 50 லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அவங்க வந்து டேக்ஸ் டிடக்ட் பண்ணும். எவ்வளோ டிடக்ட் பண்ணோம், 0.1%, 1% இல்லை, 1% இல்லை, 10 ஒரு பாகம், 0.1%. பேன் நம்பர் இருந்தால் யார் உங்களுக்கு சப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு, இல்லைன்னா 5%, நோ பேன். பர்ச்சேசஸ் எக்ஸீடிங் 50 லேக்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அந்த தனி கம்பார்ட்மெண்ட்டு. இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து மார்ச் மாதம் வரலாம் 49 லட்சம் அப்படின்னா கிடையாது, அடுத்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு 10 லட்சம் வாங்கினான்னா அது தனி கணக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டு தனியாக அது 50 லேக்ஸ் சொல்லணும், 50 லேக்ஸ் எக்ஸீடிங். அதனால் 50 லேக்ஸ் சொல்லணும் வேண்டாம், 50 லேக்ஸ்க்கு மேலே போனால் எவ்வளோ மேலே போதோ அதில் 1%. முதல்ல இந்த ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன் இது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு நம்ம அப்புறமா சொல்கிறேன். இந்த பக்கம் வாங்க, இப்போ என்னுடைய டேர்ன் ஓவர் வந்து 10 கோடி இல்லை, என்னுடைய டேர்ன் ஓவர் 6 கோடி 7 கோடி, ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது 50 லட்சத்துக்கு மேலே ஒருத்தர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன், என்னுடைய டேர்ன் ஓவர் 3 கோடின்னு வச்சுங்களேன்,
ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணுறேன், 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் மேபி இருக்கலாம், இல்லை 2 பேர்கிட்ட கேட்கலாம், 50 லட்சம் 60 லட்சம் பண்ணுறோம். அப்போது இங்கே வந்து எக்ஸீடிங் 50 லாக் ருபீஸ். ஸோ எக்ஸீடிங் யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, ஒருத்தருடைய சேல் இன்னொருடைய பர்ச்சேஸு, அவங்களது பார்க்கலாம். இப்போ இங்கே வரலன்னா அங்கே 10 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் இவங்க இருக்கிறோம் ப்ரீவியஸ் இயரில். அப்போ இந்த வருஷத்துலேருந்து நான் பண்ணிக்கலாம். கண்டிஷன் என்ன அப்படின்னா, சேல் வேல்யூ எக்ஸீடிங் 50 லாக்ஸ் இன் இயர். விற்கிறார் ஒருத்தர், விற்கும்போது வாங்குறவர் வந்து 10 கோடி டேர்ன் ஓவரானதை பற்றி பார்க்க வேண்டாம், அவர்கிட்ட கேட்கணும் 10 கோடி டேர்ன் ஓவராக இல்லையான்னு கேட்கணும். அவர் ஒன்றும் பதில் சொல்லலன்னு வச்சுக்க, டிடெக்ட் பண்ணிக்கலாம். எப்போது 50 லட்சம் ரூபாய் தாண்டும் போது அவர் என்ன பண்ணுவார், இப்போ 50 லட்சம் தாண்டும் போது 60 லட்சம்னு வச்சுக்கோ, 50 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ 10 லட்சத்துக்கு 1.1% டிடிஎஸ் பிடிச்சி அவருடைய பேன் நம்பரில் கட்டிடுவார். இந்த மாதிரி எங்கிட்டேருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே சரக்கு வாங்கியிருக்காரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த செக்ஷன் 194Q 1906 1H வருதோ அவங்களாம் கம்பல்சரியாக ஜிஎஸ்டிக்குள்ளே வந்தாகணும். ஏன் அப்படின்னா, உனக்கு பர்ச்சேஸே வந்து உனக்கு சேல் பண்ணுறான் ஒருத்தன்னா, அப்போ அதுவே 50 லட்சம்னா நீ 40 லட்சத்தை சேல்ஸில் க்ராஸ் பண்ணதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு, அதனால் ஸ்டாக்காக வச்சுருந்தார் வழியை. அப்போ அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க அவங்க. ஸோ இந்த 206 1H வர கம்பெனி, 194Q வர கம்பெனிலாம் கம்பல்சரியாக யூஎஸ்சியில் வர்றதுக்கான வாய்ப்பு 85% இருக்குது. இதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் அந்த 2 செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2022-23 நம்ம வந்து இதை பார்க்குறோம். நாகா வெல்டர்ஸ் 62 லட்சம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறாரு கேகே லிமிட்டடோட. இவருக்கு 8 கோடி தான் 2021-22 டேர்ன் ஓவர். இந்த 195 வருமா, வராது. ஏன் அப்படின்னா, இவருடைய டேர்ன் ஓவர் 10 கோடிக்கு மேலே இருந்தால் தான் இந்த செக்ஷனே இதுவாகுது. ஆனால் இந்த கேகே லிமிடெட் கிட்டேருந்து நாகா வெல்டர்ஸ் வாங்குறாரில்ல 62, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, 50 லாக்ஸ்க்கு மேலே நீ வாங்கியிருக்க, ஆனால் நான் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த 1% நீ 0.1% மேலே போட்டு கொடு, நான் பிடிச்சிடுவேன். அப்போ ஆக மொத்தத்தில் இவர் விட்டார்னா அங்கே பிடிச்சிடுவாங்க, அது இல்லைனா இங்கே வந்துடும். 50 லாக்ஸ்க்கு மேலே எந்த பர்ச்சேஸ் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் பிடிச்சிடுவாங்க, ஒருத்தர்கிட்ட 1 வருஷத்தில். ரெண்டாவது எஸ்எம்டி ட்ரேடர்ஸ், இவர் 568,000 ரூபா வாங்குறார் ஒருத்தர்கிட்டது, அவருக்கு டேர்ன் ஓவர் 11 கோடி. அப்போ 10 கோடிக்கு மேலே அவர் டேர்ன் ஓவர் ஆனதுனால 194Q வந்துடுறாரு. அப்போ அவர் டிடெக்ட் பண்ணோம். அடுத்தது சிவாரி ட்ரேடர்ஸ், 72 லட்சம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அவருக்கு 22 கோடி டேர்ன் ஓவர் முந்தின வருஷம், இவரும் வந்துடுறாரு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 10 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் இருந்தால் இவர் டிடெக்ட் பண்ணோம், 10 கோடிக்கு மேலே இவர் இல்லை, ஆனால் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இவர் தான் இவர் வாங்கியிருக்காரு, இவர் வாங்கியிருக்கலாம் யாரோ ஒருத்தர் எடுத்துருக்காங்க. 50 லட்சத்துக்கு மேலே இருந்தால் யார் விற்கிறாரோ, யார் பணம் வாங்குகிறாங்களோ அவங்க பிடிச்சிடுவாங்க. இவர் 10 கோடிக்கு மேலே இருந்தால், 50 லட்சத்துக்கு மேலே பை பண்ணியிருந்தால் இவர் பிடிச்சிடுவார். சரி, இந்த 2 செக்ஷனுமே வருது, 2 பேருமே 10 கோடி, 2 பேருமே விற்கிறாங்க வாங்குகிறோம், 2 பேருமே 50 லட்சம் 60 லட்சம், யார் முதல் யார் பின்ன அப்படின்னா, இவன் தான் முதல். 194Q 1st இவர் தான் பிடிக்கணும், இவங்க நிறுத்திட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு சில சமயத்தில் 2 கம்பெனியுமே 10 கோடிக்கு மேலே இருக்கலாம், கொடுக்குறோன்னு வாங்கணும்னா 50 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம். அப்போ நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கணுமா, யார் சட்டம் வெளி கிளியர் என்ன அப்படின்னா, 194Q will 1st, 206C 2H 2nd. இவர் பிடிச்சா இவர் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சட்டத்துக்கு இம்யூனிட்டி இருக்கணும். அதனால் யாராவது நமக்கு வந்து 10 கோடிக்கு மேலே இருந்தால் ரெண்டும் பார்க்கணும், 10 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் இருந்ததுன்னா இந்த வருஷம் நம்ம பர்ச்சேஸில், எனி பர்ச்சேஸ் இன்க்ளூடிங் மிஷினரி, இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொண்டு அட்டிபியூட் பண்ணுறது தான் கிடையாது, இன்க்ளூடிங் மிஷினரி. அப்படியா இருந்தால் டிடிஎஸ் பிடிக்கணும். சரி, நீங்கள் 50 லட்சத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் 10 கோடிக்கீழே இருக்கீங்க, உங்களுடைய சப்ளை இருக்கான்ல, அவன் டிசிஎஸ் பிடிக்கணும். அதனால் அவனை சொல்லி அவனை டிசிஎஸ் பிடிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த 10 கோடி ரெண்டு பேருமே இல்லை, 50 லட்சம் அப்படின்னா அது விட்டுருங்க, அது வேண்டாம் வேணாம். இது ரெண்டுத்துக்குமே என்ன, விற்கிறவன் 10 கோடிக்கு மேலே இருக்கணும் முந்தின வருஷம், இல்லை வாங்குறவன் வந்து 10 கோடிக்கு மேலே இருந்தான், 10 கோடி க்ராஸ் பண்ணால் தான் இந்த செக்ஷன். இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க,
சல 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 சலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ எப்படி ஜிஎஸ்டி வந்து இஇன்வாய்ஸ் குறைச்சிக்கலாம், அது மாதிரி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஆடிட் பண்ணும்போது ஏதாவது விட்டு போச்சுன்னா கூட இந்த செப்டம்பர் இதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்குள்ளே ஆடிட்டுக்குள்ளே கம்ப்ளைன்ஸ் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும், லேட் ஃபீலாம் கட்ட வேண்டியிடும். கட்டினாலும் பெனால்டி ப்ரொவிஷன்ஸ்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். அதனால் இதை பார்த்துக்கலாம். அது